ஜோதி திராட்டகம்னா என்னன்னா, இப்போ சேதுராமன் ஐயா வந்து சொன்னார் இல்லைங்களா, உடம்புல ஆன்மா இருக்குது ஆன்மா இருக்குன்னு. உங்க உடம்புல இருக்கிற ஆன்மாவை நீங்க பார்க்கிற பயிற்சிக்கு பேர் தான் ஜோதி திராட்டகம். உயிர் ஆன்மான்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதை நம்மளால பார்க்க முடியும், உணர முடியாது, அதை கண்ணில் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு பயிற்சி என்ன பண்ணணும், சமணக்கால் போட்டு உட்காந்துக்கணும், உட்காந்துக்கணும், உங்க கண்ணுக்கு நேரா ஒரு வெளியுறுத்தியோ இல்லை வந்து ஒரு விளக்கோ பத்த வைக்கிற மாதிரி ஒரு டேபிளோ சேரோ ரெடி பண்ணிக்கணும். புக்குக்கு வச்சு, டேபிள் சின்னதா இருக்கா, ஸ்டூல் வச்சு, புக்கு வச்சு, அதாவது உங்க கண்ணுக்கு நேரா அது இருக்கணும். உங்க கண்ணுக்கு முன்னால ஒரு 2 அடி 3 அடி கேப்ல ஒரு ஸ்டூல் வச்சு, புக்கெல்லாம் வச்சு, ஒரு மெழுகு வர்த்தியோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ரூம் இருட்டா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும், எந்த ஒரு வெளிச்சம் இல்லாம. காலையில தான் பண்ணணும், நைட்ல பண்ணக்கூடாது. காலை எந்திரிச்ச உடனே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல அதை பண்ணணும். இருட்டா இருக்கும்போது உட்கார்ந்துட்டு இல்ல, காலை அதுக்கு சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால, பரவாயில்லைங்க, 5-6 சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால பண்ணணும். எவ்வளவு சீக்கிரம் உதிக்கலாம் பண்ணிக்கலாம். உட்கார்ந்து என்ன பண்ணுறீங்களா, முடிஞ்ச வரைக்கும் அந்த விளக்கு நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த ஜோதி இருக்கு இல்லைங்களா, அது அதிகமாக ஆடாத மாதிரி ஒரு வேளை நிற்கிற மாதிரி இருக்கணும், திரி நேராக இருக்கணும். ஸோ வளைச்சலாக போட்டால் அது ரொம்ப கெரிஞ்சிட்டு இருக்கும். உட்காந்துட்டு அந்த மெழுகுவர்த்திங்கிறது நேர திரி நேராக இருக்கணும், சின்னதாக இருக்கணும், அதிகமாக ஆடக்கூடாது, அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வச்சுக்கிட்டு உட்காருங்க. உட்காந்து 2 கை சின்ன மூத்திரம் வச்சுக்கிட்டு அந்த ஜோதி இருக்கு இல்லைங்களா அதை பார்க்கணும். கண்ணு சிமிட்டம் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கணும். சில நேரத்தில் சிமிட்டம் பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் சிமிட்டம் பார்க்கறது நல்லது. ஆனால் 6 முறை சிமிட்டிடும் பரவாயில்ல, பயப்படாதீங்க, சிமிட்டு மட்டும் பாருங்க, அதை பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சிமிட்டாக பார்த்துட்டே இருக்கணும், வேற எந்த கவனம் இருக்கக்கூடாது. பார்த்துட்டே இருந்து மூச்சை பற்றி கவனம் இல்லை, அது காட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. நீங்கள் ஜோதி பார்க்குறீங்க அவ்வளோதான். பார்த்து 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 ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் என்ன தெரியுங்களா, கண்ணில் தண்ணி வரும், கண்ணை மூடணும்னு தோணும், மெதுவாக கண்ணு மூடும், ஜோதி மட்டுமே பார்த்துட்டு இருக்கணும். என்ன ஆகும், கண்ணு மூடணும்னா மூடிய கண்களில் அந்த ஜோதியை நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்த்தா நீங்க நேர்ல பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்ச ஜோதி, கண்ணை மூடணும்னா அது வேற மாதிரி தெரியும். அதை நீங்க பாருங்க, அப்புறம் பேசிக்கலாம். கண்ணு மூடுவீங்க, ஒண்ணு தெரியும் உங்களுக்கு, என்னமோ தெரியும், அதை பார்த்தீங்கன்னா அது ஓடும், நிற்காது. அதை பார்த்தா பார்க்க எப்படி போடும், அதை நீங்கள் பார்க்கவே முடியாது, பார்க்க பார்க்க அது ஓடிட்டே இருக்கும், மறைஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் பார்க்க முயற்சி பண்ணுங்க, மறைஞ்சா விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கணும், மறுபடியும் நம்ம கண்ணை திறந்து மறுபடி பாருங்க, மறுபடி கண்ணை மூடுங்க, அதை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆரம்பத்தில் அந்த ஜோதி பார்க்குறீங்க உள்ளே, நீங்கள் பார்க்கும் பொழுது வட்டமாக வேறு மாதிரி தெரியும், வேறு கலரில் ஒரு வட்டமாக வேற மாதிரி தெரியும், ஒரு தெரியுதுன்னு பார்க்குறீங்க, பார்த்துட்டீங்க, பார்த்தா ஓடும், முதல்ல ஓடும், ஓடும் ஓடும், அப்புறம் என்ன ஆகும், நிற்கும், ஆனால் நடுவில் நிற்காது, அது அப்படியே நகரும், அங்கே போகும், இங்கே போகும், இங்கே போகும், அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும், அது மறைஞ்சிடும். இப்படி ஒரு நாளைக்கு 1 முறை 2 முறை பார்த்தா போதுங்க, ரொம்ப நேரம் பார்க்காதீங்க. 1 முறை 2 முறை பார்த்தாலே உடம்பு ஹீட் கண்ணாமணம் அதிகமாகிடும், அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்கும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் தெரியுமா, அங்கே போய் இங்கே போய் அங்கே போய் இங்கே போய் அதை பார்த்துட்டே இருக்கும், அதாவது ஜோதி போயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாளில் சென்ட்ரா நிற்கிங்க, அதுக்கப்புறம் அசையவே அசையாது. அந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா உங்க உடம்பு பியூர் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க, ப்ராப்பர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் அந்த ஜோதி போகுது இல்லைங்களா, அது உங்க நோய்களை குணப்படுத்திட்டு இருக்கு. போகும், அங்கே போகும், இங்க போகும், பார்த்துட்டே இருக்கும். நீங்க நேர்ல பாக்குற ஜோதி வேற, உள்ள பாக்குறது வேறையா இருக்குங்க. கண்ணை மூடனா அது வேற மாதிரி தெரியும். ஆரம்பத்துல அதை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டீங்கன்னா அப்புறம் கொஞ்ச நாள் அட்வான்ஸ் லெவல்ல சூரியனை பார்த்து கண்ணை மூடினீங்கன்னா தெரியும். இது சும்மா விளக்கு சிம்பிளா, சில ஒரு ஒரு காலத்துல வெறும் சூரியன் அப்படியே பார்த்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உள்ள போட்டோம்னா வேற மாதிரி தெரியும். இது அட்வான்ஸ் லெவல். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கண்ணை மூணுனா தெரியுங்க. ஜோதியெல்லாம் பார்க்க வேண்டாம், எந்த வெளிச்சத்தையும் பார்க்க வேண்டாம். அதை கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்ணு மூடி உட்காந்தா தெரியுங்க, அதை பார்த்துட்டா போதுங்க, அதை எல்லாம் நம்ம கூட்டிட்டு போகும். இது அட்வான்ஸ் லெவல். இப்போதைக்கு நீங்க ஜோதி திராட்டங்கிறது விளக்கு மட்டும் வச்சு முதல்ல பாருங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்.